Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த பப்பாயா வச்சு எப்படி French fry பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பப்பாயா கறி போட்டுருக்கேன், அத பார்க்காதவங்க பாருங்க. சோ எல்லாரும் பொட்டேட்டோ வச்சு பண்ணுவாங்க, நம்ம இன்னைக்கு இந்த green பப்பாயா வச்சு பண்ண போறோம். சோ இதனால சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி pan வச்சு வாட்டர் ஊத்திக்கோங்க. அதனால boil ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. Boil ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும், ரொம்பவும் வெந்துடக்கூடாது. இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண, இது சும்மா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சோள மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் தேவையான அளவு வாட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள், தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் லெமன் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்து உப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை தண்ணி வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் சோள மாவை ஆட் பண்ணிக்கோங்க. சோள மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள், தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் இந்து உப்பு. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ சோள மாவு போட்டிருக்கனால ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதை நல்லா பார்த்து. கெட்டியாக இருக்கனால நீங்கள் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பொரிச்சுக்கலாம். மொத்தமாக போட்டுறக்கூடாது, ஒன்று ஒன்றா எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மொத்தமாக எடுத்து போட்டோன்னா அது எல்லாமே சேர்ந்துரும், ஒன்றா ஒட்டிக்கும். அதனால நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டுக்கணும் இதை. ஸோ நல்லா ரெண்டு சைடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொட்டேட்டோ வேறு மாதிரி இருக்கும், இது இன்னொரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.